ஒரு காலத்துல ஒரு அழகான ஊர்ல சந்திரிகா அப்படிங்கிற 25 வயசு 7 வீட்டு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஹரிதா அப்படிங்கிற தங்கச்சியும் வினில் அப்படிங்கிற தம்பியும் இருந்தாங்க. இன்னும் சந்திரிகாவோட அப்பா அம்மா கதையை பார்த்தா அப்பா கேஷவ் சரியான குடிகாரன். எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பான். அவருடைய அம்மா சுஷீலா சோம்பேறித்தனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர். குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு சந்திரிகா கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பார்வதி மாமியார் கூட சேர்ந்து வேலைக்கு கிளம்புனா. சரியா அன்னைக்கு மதிய நேரம் இருக்கும்போது சந்திரிகாவோட தங்கச்சி ஹரிதா ரொம்ப பதட்டமா அவங்க அக்காவை பார்க்க வந்தா. அக்கா அக்கா, அது உன்னை இப்பவே கூட்டிட்டு வர சொல்லி சித்தப்பா சொல்லி அமிச்சாரு. அத கேட்டதுமே யாருக்கு என்னாச்சோ அப்படிங்கிற பதட்டத்துல சந்திரிகா, ஏண்டி என்னடி ஆச்சு? அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? தம்பி ஏதாவது கீழப்பட்டு அவனுக்கு அடிபட்டுருச்சா? இல்ல அப்பா குடிச்சிட்டு வந்து யார் கூடயாவது சண்டை போட்டுட்டாரா? அப்படி இல்லனா அம்மா ஏதாவது கூலி வேலைக்கு போறேன்னு சண்டை போடுறாங்களா? என்ன நடந்துச்சு சொல்லுடி. அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் வீட்டுக்கு வந்தப்போ சித்தப்பா உன்னை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாரு, அதனாலதான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு தங்கச்சி ஹரிதா சொன்னதுமே திடீர்னு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்தா சந்திரிகா. அங்க 30 வயசு ஆயிருக்கிற பையன் விஜய் ஒரு சேர்ல உக்காந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்து சேர்ல அவனுடைய சித்தப்பாவான ராமகிருஷ்ணா உக்காந்துகிட்டு இருந்தாரு. பதட்டமா எல்லாரையுமே பார்த்தா. அப்பா கேஷவ் படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தான். சோம்பேறியான அம்மா ரூமுக்குள்ள ஒரு பாய போட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் தம்பி வினில் சேர் போட்டு உக்காந்துருந்தவங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தான். அத பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. அப்போ ராமகிருஷ்ணாவோட மனைவி சுஜாதா சந்திரிகா கிட்ட வந்தா. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா, அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு. போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்திருப்போம். அப்படி சித்தி சுஜாதா சொன்ன உடனே அதுக்கு என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னு சந்திரிகாவுக்கு புரியல. முகம் கழுவிட்டு வந்து உதய்க்கு முன்னாடியே உக்காந்தா. உதய பார்த்தா, உதயும் சந்திரிகாவை பார்த்தான். நான் கொஞ்சம் சந்திரிகா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்திரிகா கொஞ்சம் மாப்பிள்ளைய வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போமா அப்படின்னு சொன்னதுமே சந்திரிகா எதுவும் பேசாம நேரா உதய வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போனா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. முதல்ல சந்திரிகா அவ மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா. இங்க பாருங்க, எங்களுடையது லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் அவ்வளவா படிக்கல, அது மட்டும் இல்லை, எனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க. நான் தான் கூலி வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு நான் தான். எங்க அப்பா எப்பவும் மயக்கத்திலேயே இருப்பாரு. எங்க அம்மா இருக்கிற இடத்த விட்டு நகர மாட்டாங்க. என் குடும்பத்துக்கு என்னுடைய தேவை நிறையவே இருக்கு. அதனால தான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உங்களுக்கு பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பட் பட்டுன்னு சொல்லிட்டான். ஆனா அதை எல்லாத்தையும் கேட்ட உதய் லைட்டா சிரிச்சான். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு சந்திரிகாவுக்கு புரியல. அதுக்கப்புறம் உதய் கூட இப்படி பேச ஆரம்பிச்சான். என்னோட பேரு உதய், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் எனக்கு எல்லாமே. மற்றபடி எனக்குன்னு யாருமே கிடையாது. இந்த நாடு முழுக்க எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீ ஓகேன்னு சொன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உதய் கூட எல்லாத்தையுமே பட் பட்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்படிப்பட்ட பணக்காரரான நீங்க என்ன மாதிரி ஒரு 7 பொண்ணை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அம்மா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் பொண்டாட்டியே வேணும். அப்படிப்பட்ட பொண்ணு நீ தானே தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்த நானு. அதை கேட்டதும் சந்திரிகாவால எதுவும் சொல்ல முடியாம போச்சு. இந்த அனாதைக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்குறியா சந்திரிகா அப்படின்னு உதய் வந்து கேட்டப்போ அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்ல முடியாம போச்சு அவளால. அப்படி அந்த கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சு. ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்தப்போ முகூர்த்த நாள் சரியில்லைங்கிறதுனால 3 மாசம் தள்ளி போச்சு அவங்க கல்யாணம். அன்னையில இருந்தே சந்திரிகாவோட குடும்பம் உதயோட குடும்பமா மாறிடுச்சு. சந்திரிகாவோட அப்பா கேஷவ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனை சாதாரண மனுஷனா ஆக்குனான். அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய சோம்பேறித்தனம் போய் அவங்க வீட்டை நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி செஞ்சிட்டான். நடுவுலயே நின்னு போன ஹரிதாவோட படிப்பு கண்டினியூ பண்றதுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல பணம் கட்டி சேர்த்து விட்டுட்டான். அதே மாதிரி வினில கூட ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டான். வியாபாரம் தெரிஞ்சிருக்கிற சந்திரிகாவுக்கு 2 ஏக்கர் வயலை வாங்கி கொடுத்தான். அப்போ உதய் கூட சந்திரிகா கூட சேர்ந்து வயல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். உதய் காட்டிக்கிட்டு இருந்த பாசத்துல 3 மாசம் எப்படி போச்சோ அது அவங்களுக்கே தெரியல. கடைசியில 3 மாசமும் முடிஞ்சு போச்சு. உதய் சந்திரிகாவோட கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பமாச்சு.
கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கணும் போது, சந்திரிகா ஆஃபீஸ் வேலையா நான் அர்ஜென்டா இப்போ அமெரிக்காவுக்கு போயாகணும். நான் ரெண்டு நாள்லயே திரும்ப வந்துடுவேன், அது வரைக்கும் நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். ரெண்டு நாளும் முடிஞ்சு போச்சு. சந்திரிகா உதய்க்கு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆனா கால் கனெக்ட் ஆகல. இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு உதயையும் சந்திரிகாவையும் கல்யாண பையனா கல்யாண பொண்ணா ஆக்கணும்னு நினைச்சாங்க வீட்டுல இருக்கிறவங்க. ஆனா அன்னைக்கு உதயோட நண்பன் வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு, ஏதோ கவலையில இருந்தான். சந்திரிகா இனி உதய வரமாட்டான், மீட்டிங்காக அவன் போன ஃபிளைட் கிராஷ் ஆகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதுல நம்ம உதயும் இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவோட இதயமே நின்னு போச்சு. இந்த குடும்பத்துக்காக தான் அந்த உயிர் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. நான் என்ன பண்ண அப்படின்னு என்னை விட்டுட்டு போன உதய், உனக்கு நீ எந்த சந்தோஷத்தையும் எடுத்துக்காம எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிட்டியா அப்படி. அன்னையிலிருந்து சந்திரிகா வயல் வேலையை செஞ்சுக்கிட்டு உதய நினைச்சுக்கிட்டே தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா. கோவிந்தாபுர் வில்லேஜ்ல சுதாகர் விமலா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போய்கிட்டு சின்னதா இருக்கிற ஒரு மண் வீட்டுலதான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. கல்யாண வயசு வந்தாலும் சரி, இன்னும் குறும்புத்தனம் அவங்கள விட்டு போகவே இல்ல. வீட்டு வேலை சமையல் வேலை எதையுமே சரியா கத்துக்கவே இல்ல. வீட்டோட பொறுப்புனா என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. இன்னும் கூட அப்பா அம்மா நிழல்ல வாழ்ற பசங்களா தான் இருந்தாங்க அவங்க. அதை நினைச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வருத்தப்படாத நாளும் இல்ல, அவங்க கண்ணீர் விட்டு அழாத நேரமும் இல்ல. எப்பவும் போலவே அன்னைக்கும் அவங்க ரெண்டு பேரும் கூலி வேலையை முடிச்சுட்டு இருட்டாகும் போது அவங்களுடைய வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டு வாசல்ல ராதா நின்னுகிட்டு இருந்ததா பார்த்தாங்க. ராதா பால் வியாபாரம் செய்யற ஒரு பொண்ணு. என்ன ராதா இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்க? எல்லாம் உன்னோட பொண்ணுங்களோட புண்ணியத்தினாலதான், அவளுங்க பண்ண பெரிய விஷயத்தினாலதான் என் வீட்டையும் வாசலையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. என்ன சொல்ற, எனக்கு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது, உடனே சொல்லு. சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் இங்க வாங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு சுதாகர். அப்பா கூப்பிட்டத கேட்டு உள்ள ரொம்ப கவலையா பயமா உட்காந்துகிட்டு இருந்த சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே வேக வேகமா வெளியே வந்தாங்க. அங்க இருந்து ராதாவை பார்த்து அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. வீட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதுதானே, நாங்க இல்லாத நேரத்துல ஊருக்குள்ள என்னதான் பண்றீங்க? அது வந்துமா? நான் இல்லம்மா, தங்கச்சிதான். அக்கா சும்மா இரு, நீ பெரியவ, நீ பண்றதுதானே நான் பண்ணுவேன். இங்க பாரு விமலக்கா, நான் போனதுக்கு அப்புறம் யார் தப்பு பண்ணாங்கன்னு உன் பொண்ணுங்க கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. முதல்ல அவங்க ஒடிச்சாங்களே பால் பானை, அதுக்கான 200 ரூபாவை எப்ப கொடுக்க போற? அக்கான்னு பாசமா கூப்பிடுற. ராதா எனக்கு இன்னும் கூலி பணம் கிடைக்கல, கிடைச்சதுமே கண்டிப்பா உனக்கு கொண்டு கொடுத்துடுறேன். வீட்டுக்கு போ, பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு விமலா ரொம்ப பாவமா பேசினதும் ராதா சரி அப்படின்னு அவங்கள அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. அப்பா அம்மா ரெண்டு பேரும் பொண்ணுங்களை எதுவுமே சொல்லாம அவங்க கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே விமலா அடுப்புல போய் அவங்களுக்கு சமையல செஞ்சா. சமைச்சத சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் படுக்கையில படுத்து தூங்குனாங்க. இந்த பக்கம் இன்னொரு படுக்கையில அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பொண்ணுங்களை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு விமலா. நீங்க ஆம்பளை சொல்லிட்டீங்க, நான் பொம்பளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன இருந்தாலும் என் பொண்ணுங்க இல்லையா? கல்யாண வயசு வந்துடுச்சு, ஆனா ஏழை ஏழைன்னு சொல்லி நான் தான் இன்னும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கேன். நான் பண்றதுதான் தப்பு, முதல்ல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு அனுப்பணும். ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க மாறுவாங்களோ என்னமோ, முதல்ல பெரிய பொண்ணுக்கு வரணை பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அப்பா அம்மா ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே 8 மணிக்கு சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சாங்க. இன்னும் படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போனாங்க. அவங்கள எழுப்பி பார்த்தாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் அசையவே இல்லை. சந்திரிகாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. உடனே அவ வெளியே ஓடிப்போய் பக்கத்துல இருக்கிற டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. டாக்டர் அவங்க ரெண்டு பேரு கால்ல பாம்பு கடிச்சதுக்கான அடையாளம் இருக்கிறத பார்த்து இப்படி சொன்னாரு, பாம்பு கடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு டாக்டர். அதை கேட்டு சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே பயங்கரமா அழுதாங்க.
அப்படி அக்கா தங்கச்சியோட கஷ்டத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே அவங்களோட ஈமச்சடங்க செஞ்சு முடிச்சாங்க. சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் வீட்லயே உக்காந்துக்கிட்டு அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல தான் அவங்களுக்கு பசிங்கிறது தெரிஞ்சது. வீட்டுல எந்த பொருளும் இல்ல, கையில ஒரு ரூபாவும் இல்ல. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலப்பாவும் அவங்க ரெண்டு பேருக்கும். அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுல இந்த அக்கா தங்கச்சிங்க யாருமே இல்லாத அனாதைங்களா ஆயிட்டாங்க. சொந்தக்காரங்க இருந்தாலும் என்ன பண்ணியும், யாரும் அவங்கள பக்கத்துல கூட சேர்த்துக்கல. அதனால பெரிய பொண்ணு சந்திரிகா தான் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஹரிதா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல தனியா இருக்க, பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா வேலைக்கு போனா. ஹரிதா வீட்டுல தனியா தான் இருந்தா. தனியா இருந்து போர் அடிச்சதுனால அவ வீட்டை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த ஆரம்பிச்சா. அடுப்புல சமையல் செய்யலாம் அப்படின்னு போய் அடுப்புல அவ கைய சுட்டுக்கிட்டா. அவளுக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சது. அவ அழுதுகிட்டு இருந்தா. கைக்கு ஏதாவது மருந்து போடலாம் அப்படின்னாலும் கூட வீட்டுல எந்த மருந்துமே கிடையாது. அப்படியே உக்காந்து அவ அழுதுகிட்டே இருந்தா. சாயந்தரம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரிகா வீட்டுக்கு வந்தா. அப்போ ஹரிதா எரிஞ்சு போயிருந்த கைய காட்டினா. என்னடி ஹரிதா இது, ஏண்டி கைய இப்படி சுட்டு வச்சுக்கிட்டு இருக்க? அக்கா, தினமும் காலையில எழுந்துச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் நீ தானே எல்லா வேலையும் பாக்குற. அதனாலதான் உனக்கு உதவி செய்யலான்னு நான் சமையல் செய்ய போனக்கா, அப்பதான் தெரியாம கைய சுட்டுக்கிட்டேன்க்கா. சந்திரிகா வெளியில போய் தங்கச்சிக்கு ஆயின்மெண்ட வாங்கிட்டு வந்து போட்டா. இங்க பாருமா, நான் தான் வெளியில வேலைக்கு போயிட்டு வரல. அப்புறம் ஏமா நீ இவ்வளவு கஷ்டப்படுற? நான் வேலைக்கு போற பணம் நம்ம சாப்பாட்டுக்கிட்டு தான் சரியா போகுது. நம்மளால ஒரு துணிமணி கூட வாங்க போட முடியல. என்ன மன்னிச்சிடு. அது இல்லக்கா, நீ தனியா எதுக்காக வேலை பாக்கணும்? நாளையில இருந்து நானும் உன் கூட வேலைக்கு வர. அப்போ எனக்கும் தனியா காசு கிடைக்கல. அந்த காசை வச்சு நம்ம சாப்பாடு போக நமக்கு தேவையான துணிமணியையும் வாங்கிக்கலாம்ல. சேர்த்து வச்ச பணத்துல சின்னதா ஷாப் வச்சுக்கலாம். அப்போ இன்னொருத்தங்க கிட்ட நாம கை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. ஹரிதா, நீ சொன்ன ஐடியா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நாளையில இருந்து நீயும் என் கூடவே வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில ஒருத்தங்க சமையல் வேலை, ஒருத்தங்க வீட்டு வேலை, இப்படி எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கே கிளம்புனாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு கிடைச்ச பணத்துல சாப்பிடறதுக்கான செலவை எடுத்துட்டு மிச்சத்தை சேர்த்து வச்சாங்க. அப்படி ஒரு கடை வைக்கிறதுக்கான பணம் சேர்ந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன மளிகை கடைய ஓபன் பண்ணாங்க. நியாயமான விலையில அங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அக்கா கல்யாணத்துக்காக தங்கச்சி, தங்கச்சி கல்யாணத்துக்காக அக்கா, ரெண்டு பேரும் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க.